ஜோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். ஒரு பெண் மருத்துவர் இருந்தால் அவருடைய கணவர் வந்து நான் மருத்துவர் வேலை பார்க்கிறேன் என்று சொல்வதில்லை. ஆனால் அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. அரசு துறைகளில் ஆண்கள் தலையீடு எப்படி இல்லையோ அதுபோல் அரசியல் அதிகாரத்திலும் ஆண்கள் தலையீடு இருக்காது. பாஜக ஆட்சி என்பதை சொல்வதை விட ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சனாதனவாதிகள் இருக்கின்ற வரை பெண்களை முன்னேற விட மாட்டார்கள், பெண்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிட மாட்டார்கள். ஆண்கள் பிற்போக்குத்தனத்திலிருந்து முற்போக்காக சிந்திக்க வேண்டும், அறிவாயுதத்தை பயன்படுத்த வேண்டும். ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்வார்கள், ஆனால் ஆணை விட பெண் ஒரு படி மேல் என்று தான் நான் நிச்சயமாக சொல்வேன். மனிதனையே நான்கு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. இவர்களுக்கு அனைத்து பிரிவுக்கும் கீழே பெண் அடிமையை வச்சுக்கிறாங்க. சனாதனவாதிகளிடமிருந்து இந்தியாவை முதலில் மீட்டெடுக்க வேண்டும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். வரவிருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை ஒட்டி பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடும் அதே போல மேயர் பதவிகளில் டீலன பெண்களுக்கான இடம் போன்ற பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அறிவிப்பினை ஒட்டி இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஆதிமொழி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அதிகமான இடங்களோடு குறிப்பாக மேயர் பதவி வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ 1970 வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 33.3% இடஒதுக்கீடு பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 1971 காமாட்சி ஜெயராமன் என்பவர் தான் சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் மேயர். கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கழித்து 2வது பெண் மேயர். அது மட்டுமல்லாமல் பட்டியல் இனத்தை சார்ந்த முதல் பெண் மேயர். இப்படி வருவது இது ஒரு வரலாற்று பதிவாக இருக்கும். இதற்கு முதலில் விதை போட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இப்போ எல்லா இடத்திலும் எதிலும் பெண்கள், எங்கும் பெண்கள் என்ற வரிசையில் இந்த தமிழக அரசு இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. கலைஞர் அவர்கள் 1990 வாக்கில் அரசு வேலைவாய்ப்பில் கூட பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வேண்டும் என்று சட்ட திருத்தம் செய்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது முதல்வராக இருக்கின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் 40% அதை உயர்த்தியுள்ளார். அதன் அடிப்படையில் எல்லா இடத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள். 21 மாநகராட்சி மேயர் தேர்தல் நடக்க இருக்கின்றது. இந்த 21 மாநகராட்சியில் 11 மாநகராட்சி மேயர்கள் பெண்கள். இதில் குறிப்பாக சென்னை பட்டியலினத்தை சார்ந்த பெண்ணுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், வேலூர், சிவகாசி, காஞ்சிபுரம், மதுரை, இப்படி 11 இடங்கள் பெண்களுக்கும், அதில் குறிப்பாக தாம்பரம், சென்னை தலித் பெண்களுக்கும், ஆவடி தலித் ஜெனரலிலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வரலாற்று நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் 18-19 நூற்றாண்டுகளில் பெண்கள் ஒரு வாங்குகிற பொருட்களாகவும் விற்கிற பொருட்களாகவும் காணப்பட்டார்கள். அப்பொழுது பெண்களுக்கு கல்வியே மறுக்கப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்தது. அதற்காகத்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்றும் கல்வியில் அவர்கள் கல்வி பயில வேண்டும் என்று போராடியிருக்கிறார்கள். அதன் விளைவாக அவர்களை பின்பற்றிய நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றினார். இப்பொழுது தளபதி ஸ்டாலின் அவர்கள் அதை நிறைவேற்றும் வகையில் 11 பெண் மேயர்களை உருவாக்க இருக்கின்றார். விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் டாக்டர் தோல் திருமாவளவன் அவர்கள் 2011 ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக. அது என்ன வழக்கு வெனில், துணைத் தலைவர்களும் உள்ளாட்சி மன்றத்தில் துணைத் தலைவர்களும் இடஒதுக்கீடை பயன்படுத்த வேண்டும் என்று வழக்கு தொடுத்தார். அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது என்ன தீர்ப்பு என்றால், ஆதிதிராவிடர், பழங்குடியினர், மகளிர் இவர்களுக்கு இடஒதுக்கீடு எந்த நிர்வாக மாறுதலையும் காரணம் காட்டி நிராகரிக்க கூடாது. சட்டத்தின்படி, அரசியலமைப்பு சட்டத்தின்படி 9 என்ன குறிப்பிடுகிறார்களோ அதை நிறைவேற்ற வேண்டும். தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு, முதல்வர்களுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாகவும் பெண்கள் சார்பாகவும் நன்றியை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இப்போ வந்து தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய விமர்சனம் என்னென்னா,
என்னதான் வந்து பெண்கள் தொகுதியில் பெண்கள் நின்னாலுமே முக்கியமான கட்சிகள், எதிர்கட்சியாக இருக்கட்டும் ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், அந்த முக்கியமான கட்சிகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய கணவர்கள் தான் வந்து அந்த பெண் அவர்கள் வகிக்கக்கூடிய போஸ்ட்டை வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது எம்பவர்மெண்ட், இதில் எங்கே விமன் எம்பவர்மெண்ட் வருது, இதனால் எந்த பயனுமே இல்லை அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது காலம் காலமாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். என்னதான் வந்து பெண்கள் அதிகாரத்தில், அதாவது விளிம்பு நிலை மக்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும், அதுபோல பெண்கள் வந்து அதிகாரத்திற்கு வருகிறார்கள். கடந்த காலத்தில், கடந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு, தந்தை பெரியாருக்கு முன்பு கல்வியே மறுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது. முத்துலட்சுமி ரெட்டியார் அவர்கள் திரை மறைவிலிருந்து, திரைசீலைக்கு மறைவில் இருந்து கல்வி கற்று ஒரு டாக்டர் பட்டம் பெற்றார். அப்பொழுது கல்வி மறுக்கப்பட்ட சூழலில் கல்வி தேவைப்பட்டது. அதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் போராடினார்கள். எனக்குள் கூட ஒரு சில கேள்விகள் எழுந்தது. ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அரசியல் அதிகாரத்திலே பெண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று அப்பொழுதே குறிப்பிட்டிருக்கலாம் என்று எனக்குள்ளாக கேள்வி அநேக நேரங்கள் எழுந்திருக்கிறது. ஆனால் அப்பொழுது கல்வி தேவையாக இருந்தது, கல்வி மறுக்கப்பட்ட சூழல் இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், அதை பெற்று தந்திருக்கிறார்கள். கல்வி ஒரு மனிதனை மாற்றும். உதாரணமாக எல்லா துறைகளையும் எடுத்துக்கொண்டால், ஒரு ஆட்சியாளராக இருக்கட்டும், படித்து அவர் வருகிறார், ஆட்சி செய்கிற இடத்தில் ஒரு கலெக்டராக பணிபுரிய இடத்தில் அவருடைய கணவர் வந்து அதை கையாள்வதில்லை. ஒரு பெண் ஆசிரியராக இருக்கின்றார், ஆசிரியருக்கு பதிலாக ஒரு அவருடைய கணவர் வந்து அதை செய்வதில்லை. மருத்துவர் பணியாற்றும் போது ஒரு பெண் மருத்துவர் இருந்தால் அவருடைய கணவர் வந்து நான் மருத்துவர் வேலை பார்க்கிறேன் என்று சொல்வதில்லை. ஆனால் அரசியலில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கின்றது. இது காலப்போக்கில் இது மாறும். எப்படி மாறும் என்று சொன்னால், பெண்கள் அனைவரும் கல்வி கற்பதனால் மூலம்தான் இது நிச்சயமாக மாறும், கூடிய விளைவில் மாறும். ஏனென்றால் பெண்கள் எல்லா துறையிலும் இப்போது பெண்கள் வந்துவிட்டார்கள். விண்வெளியில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு வருகின்றார்கள். 40% துப்புரவு பணியாளர்களிலிருந்து, மருத்துவரிலிருந்து, பேராசிரியரிலிருந்து, முதல்வரிலிருந்து, ஆட்சியாளரிலிருந்து, எல்லா இடத்திலும் பெண்கள் இருக்கின்றார்கள். பெண்கள் அதிகமாக படித்துக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி படித்த பெண்கள் அரசியலில் படுத்துவதன் மூலமாக, அரசியல் அதிகாரத்துக்கு வருவதன் மூலமாக அவர்களுடைய அதிகாரம் ஓங்கி நிற்கும். அப்பொழுது அவர்களுக்கான வேலையை அவர்கள் செய்வார்கள். ஆண்கள் எப்படி மற்ற துறைகளில், அரசு துறைகளில் ஆண்கள் தலையீடு எப்படி இல்லையோ, அதுபோல் அரசியல் அதிகாரத்திலும் ஆண்கள் தலையீடு இருக்காது என்பது என்னுடைய கருத்து. இப்பொழுது 50% இடஒதுக்கீடு உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறார்கள். இது சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. இதற்காக தற்போது இருக்கின்ற முதல்வர் அவர்களும், அவருடைய திமுக தலைமையிலான தோழமை கட்சிகளிலே கூட்டணி தலைவர்களும் இதற்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய பெண்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருக்கின்றது, இலக்காகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட செயலை தளபதி ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்பார் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது எப்பொழுது மாறும் என்றால், இப்பொழுது இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் கும்பல் ஆட்சி நடத்துகிறது என்று தான் நான் சொல்வேன். பாஜக ஆட்சி என்பதை சொல்வதை விட ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் பாரதிய ஜனதா கட்சியை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சனாதனவாதிகள் இருக்கின்ற வரை பெண்களை முன்னேற விட மாட்டார்கள், பெண்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிட மாட்டார்கள் என்பதுதான் கருத்து. அவருடைய விமர்சனம் இப்படித்தான் இருக்கும். எப்படி ஒரு பட்டியலினத்தை சார்ந்த பெண் எப்படி மேயராக வரலாம் என்று அவர்களுடைய சிந்தனை அதுவாக இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டுதான் இருக்கும். அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ நீங்கள் இந்த இடஒதுக்கீடு ஒன்று, இப்போ 100 இப்போ இந்த ஒட்டுமொத்த இடங்களில் 200 இடங்களில் போட்டியிடலாம் பெண்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 105 இருந்துச்சு, வரையறையெல்லாம் பண்ணி 105 கொடுத்தாங்க. நடுவில் என்னென்னா வந்து ஒரு கேஸ் போடுறாங்க, இது வந்து 50% அதிகமாக இருக்குது அப்படின்னு. 50% அதிகமான ஒரு 5 இருக்குது, 5 தானே, அதில் ஏன் பெண்கள் நிற்கக்கூடாது? ஆமாம், இந்த கேள்வி வந்து நம்ம முதல்ல வந்து கடந்த ஆண்டு 105 பெண்களுக்கு கொடுத்ததுனால இது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. நீதிமன்றமே 50% ஒதுக்கீடு தான் வழங்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து 200 பெண்கள் நிற்கிறாங்க, 100 ஆண்கள் நிற்கிறாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பிற்போக்குத்தனமான பார்வையாக தான் நான் இதை பார்க்குறேன். இது பெரியார் வாழ்ந்த மண், இந்த பெரியார் வாழ்ந்த மண்ணிலேயே ஒரு பெண்கள் 1% கூட மேலே வந்துவிடவே கூடாது என்று இருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு சனாதனவாதிகள் இங்கே வந்து அதிகப்படியாக இருக்கிறார்கள். இது காலப்போக்கில் இது கல்வி அறிவின் மூலமாகவும் பகுத்தறிவின் மூலமாகவும் இது நிச்சயமாக மாறும். பெண்கள் ஏற்கனவே நான் சொன்னது போல கல்வி, முக்கியமாக கல்வி தேவை. அதே போல ஆண்கள் பிற்போக்குத்தனத்திலிருந்து முற்போக்காக சிந்திக்க வேண்டும், அறிவாயுதத்தை பயன்படுத்த வேண்டும். இப்படி அறிவாயுதத்தை பயன்படுத்தும் போது தனக்கான பகுத்தறிவின் மூலமாக
தான் கருவில் சுமந்தவளும் ஒரு பெண்தான், தன்னுடைய கருவை சுமப்பவளும் ஒரு பெண்தான் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்குள்ளாக எழும். என்னை கேட்டால் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்வார்கள். ஆனால் ஆணை விட பெண் ஒரு படி மேல் என்று தான் நான் நிச்சயமாக சொல்வேன். ஆண்கள் செய்கின்ற அனைத்து வேலைகளையுமே இப்படி பெண்கள் செய்ய முடியும். ஆனால் ஆண் செய்யாத ஒரு வேலையை பெண் செய்கிறார்கள். அது என்ன வேலை என்றால் தாய்மை என்ற ஒரு உணர்வை பெண் மட்டும்தான் செய்ய முடியும். இதை ஆண்கள், ஒவ்வொரு ஆண்களும் இதை உணர்ந்தாலே நிச்சயமாக இப்படிப்பட்ட முரண்பாடுகள் நீங்கும் என்பது என்னுடைய கருத்து. இப்போ நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய அனுபவங்கள் படி பல ஊரக உள்ளாட்சி இடங்களில் வந்து என்னென்னா, ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு ஊராட்சி தலைவர் இருப்பாங்க, அது கீழே துணைத்தலைவராக வந்து ஒரு பொது சமூகத்தில் கூடிய உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தர் நபராக இருப்பார், துணைத்தலைவராக இருப்பார். அவர் வந்து வேலை செய்ய விட மாட்டார் தலைவரை. வெறும் லெட்டர்பேடு போல் பயன்படுத்தக்கூடிய இது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, சேரில் உட்கார விடாமன்ற இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தது தான், அனுபவத்தில் பார்த்து தான். ஒரு சென்னை நகருடைய முக்கியமான நகரத்தினுடைய மேயராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் உட்காரும்போது அவர்கள் எவ்வளோ சவால்களை சந்திப்பாங்க, அவங்களை வேலை செய்ய விடுவாங்களா? இது வேலை செய்ய விட்டு தான் ஆகணும். ஏன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு தான் இன்னும் அடிமையாகவே, அடிமைத்தனத்திலேயே நான் பெண்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருப்பது. அவர்கள் வர்ணாசிரம மனதர்ம கொள்கைப்படி அவர்கள் உருவாக்கி விட்டார்கள். நெற்றிலிருந்து பிறந்தவன் பார்ப்பனன் என்றும், தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன் என்றும், தொடையிலிருந்து பிறந்தவன் வைணவன் என்றும், பாதத்திலிருந்து பிறந்தவன் சூத்திரன் என்றும், இந்த நான்கு மனிதனையே நான்கு பிரிவாக பிரிச்சுட்டாங்க. இவர்களுக்கு அனைத்து பிரிவுக்கும் கீழே பெண் அடிமையாக வச்சுக்கிறாங்க. பெண் அடிமையாக பார்த்த சமூகம் இப்பொழுது எவ்வளவு பரவாயில்லையே. பெரியாருக்கு பிறகு இப்பொழுது பெண்கள் எல்லா காலத்திலும் வந்துவிட்டார்கள், அரசியல் அதிகாரத்திலும் வந்துவிட்டார்கள். இப்படி பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி ஒடுங்கி போகின்ற காலங்கள் மாற வேண்டும். அது பெண்கள் கைகளில் தான் இருக்கின்றது. பெண்கள் நிச்சயமாக அரசியல் படுத்தப்பட வேண்டும். அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அரசியல் எனக்கு வராது, இது எனக்கு தெரியாது என்று ஒவ்வொரு பெண்ணும் ஒதுங்கினால் நிச்சயமாக அவர்கள் இந்த சமூகத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் என்று தான் நான் சொல்வேன். பெண்கள் எல்லா காலங்களிலும் வர வேண்டும், எல்லா இடத்திலும் முன்மாதிரியாக வர வேண்டும். ஒரு 100 ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு அது 10 பெண்கள் ஒரு போராட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் சார்ந்த மேடைகளாக இருந்தாலும் சரி, ஒரு 10 பெண்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல விமர்சனம் வரும். இப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் 100 to 50% பெண்கள், 50% ஆண்கள் இருக்கிறார். அப்பொழுது முரண்பாடு வந்தாலும் கூட போராடக்கூடிய தகுதி பெற்றவர்களாக பெண்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். எதிர்த்து போராடுவார்கள், எதிர்த்து குரல் கொடுப்பார்கள். ஒரு பெண்ணுக்கு பிரச்சனை என்றால் இன்னொரு பெண் போராட முன்வருவார் என்று நிச்சயமாக அது ஆண்கள் வந்து அதை உணர்வார்கள். அப்பொழுது உணர்கிற தருவாயிலே பெண்கள் எல்லா இடங்களையும் எதிர்த்து சிறப்பாக செயல்பட முடியும் என்பது என்னுடைய கருத்து. இதற்கு முக்கிய காரணம் மீண்டும் மீண்டும் சொல்வேன், சனாதனவாதிகள் தான். சனாதனவாதிகளிடமிருந்து இந்தியாவை முதலில் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு மக்கள் வந்து விழிப்புணர்வு பெற வேண்டும். இந்த சனாதனவாதிகளிடமிருந்து மீட்டெடுத்தாலே இந்த பெண் அநீதிகள், பெண் கொடுமைகள், ஏனென்று சொன்னால் இந்தியாவிலே பெண்கள் வாழ்வதற்கே ஆபத்தான, அச்சப்படுகிற நாடுகளில் முதலிடத்திலே இந்தியா இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு இப்படிப்பட்ட அந்த துன்புறுத்தல்கள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அதிலும் குறிப்பாக பட்டியலினத்தை சார்ந்த பெண்களுக்கு அதிகப்படியாகவே இருக்கும். இது காலங்கள் மாறும். இப்பொழுது அதிகமாக நாங்கள் முன்னேறி கொண்டே வருகின்றோம். பெண் சமூகம் ஒரு நாள் எல்லா இடத்திலும், இப்போ இப்படி எப்படி ஆண்களை வந்து எல்லா இடத்திலும் ஆண்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ, அதே போல் அரசியல் அதிகாரத்திலும் பெண்கள் உச்சபட்ச நிலையை அடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து. நன்றி மேடம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.